நான் வந்து பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ்ல ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன். எனக்கு இந்த கிளாஸுக்கு அறிமுகப்படுத்தினது ராமகோடி என்ற ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானது. நீங்கள் தான் எனக்கு மென்டராக இருந்து, நான் உங்கள்கிட்ட தான் ரெண்டு தடவை மூணு தடவை இப்போ இதெல்லாம் பாடங்கள் புரிதல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். நீங்களும் திருத்தம் பண்ணி ரெண்டு மூணு தடவை பேசியிருந்தீங்க, ரொம்ப நல்லா கைட் பண்ணுறீங்க மேடம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த முத முத நான் சந்தேகம் சொல்லி கேட்டப்போ சொன்னீங்க, சந்தேகம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, கேள்வி என்று தான் கேட்கணும். அப்போ தெரிஞ்சு சரி, இந்த இதில் எல்பியில் வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி என்ற இதை இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அது வந்து எனக்கு நல்ல ஒரு புரிதல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் 2-3 நாள் அலாரம் வச்சு எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 3:30 மணிக்கு அந்த விழிப்பு வந்துடுது. உடனே எழுந்திரிச்சு நான் கரெக்டாக 4:30 மணிக்கு கிளாஸுக்கு வந்துடுறேன். அது ஒரு நல்ல ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் சாருக்கு வந்து இந்த பொதுமுத்திபுடைய சார் வந்து புத்தருக்கு வந்து எப்படி போதி மரத்தடியில் வந்து அவருக்கு ஞானம் கிடைச்சதோ, நம்ம சாருக்கு வந்து இந்த ஆலமரத்தடியில் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு ஞானம் கிடைச்சிருக்கு. எல்லாமே நம்ம சுற்றி எல்லாமே நடக்கு, எல்லாமே வளர்ந்துட்டே இருக்குது. ஆலமரத்து கிளை கூட வளருது, ஆனால் இந்த இது லக்னம் ஏன் வளரக்கூடாது என்று அந்த சிந்தனையில் வந்து 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இந்த ஒரு புதிய ஒரு மெத்தடாலஜியை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நிச்சயமாக எல்லாரும் இந்த இது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம சமூகம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான சமூகமாக இருக்கு. இந்த விவாகரத்தை இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். அந்த பழைய இதில் பற்றி நான் குறை சொல்லலை, ஆனால் இது வந்து நல்லா மெத்தடாலஜி நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லா குருமார்களும் அவங்கவுங்க வேலை கரெக்டாக நல்லா இதாக செய்கிறாங்க. ஒரு எக்ஸலண்ட் டீச்சிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஈவன் நம்ம காலேஜில் கூட பார்த்துருக்கோம். அந்தளவு நல்லா வீர வரைக்கும் எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லிக்கொடுங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். அதுக்கப்புறம் சார் வந்து அவருடைய இதில் ஸ்பீச்சில் சொல்லிட்டே இருப்பார், நீ யாரையும் நீ மாற்ற முடியாது, நீ உன்னை நீ தான் மாற்றிக்கணும், யாரையும் மாற்றணும், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அந்த மாதிரி நீங்கள் நினைச்சு அந்த மாதிரி இது பண்ணுங்க, யாரையும் மாற்றாதீங்க, நீங்கள் முதல் மாற்றிக்கிங்க, எல்லாரும் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லும் செயல் வந்து நல்லா இருக்கணும், வார்த்தையெல்லாம் நல்லா கவனமாக சிந்திச்சு நிதானமாக பேசணும், கோவப்படக்கூடாது. அதுக்கப்புறம் வருமான வரத்தில் 10% நீங்கள் தானமாக கொடுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு உயிரை ஒரு உயிர் வாழ்வதற்கு இன்னொரு உயிரை வந்து கொல்லக்கூடாது. வீட்டுக்கு நம்ம நாயெல்லாம் வளர்க்கலாம், அந்த நாய்க்கு வந்து அந்த இறைச்சி கொண்டு வந்து போடுவோம், அதெல்லாம் போராதிங்க. இதெல்லாம் ஒரு உயிர் வாழ்வதற்கு இன்னொரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இவரெல்லாம் சார்ல இந்த அறிவுரைலாம் பார்க்கும்போது அவர் அறிவு பெட்டகமாக தான். அவர்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் நாங்கள்ல, அதெல்லாம் அவருடைய மெத்தடாலஜி படிக்க நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும் மேடம். இந்த கிளாஸ்ல வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த நல்லா இந்த எனக்கு வந்து முதல்ல இந்த 12 ராசிகள், 9 கிரகணங்கள், இந்த 108 பாதைகள் இதெல்லாம் தெரிய தெரியாது. இப்போதான் இங்கே வந்தே கொஞ்சம் டெய்லி அந்த டிவியில் பார்க்கும்போது அந்த 7 to 8 மணிக்குள்ள காலையில் வந்து இந்த ராசி பலன்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்ததோட சரி. ஆனால் இப்போதான் நல்லா ஒரு நல்லா படிக்க முடியுது, நல்லா நல்லா புரியுது. இன்னும் நான் பேசிக் கோர்ஸும் சேரணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்குது மேடம். இவ்வளவு நாள் படித்து இது பண்ண ரொம்ப ரொம்ப நன்றிகள். எல்லா குருமா அனைத்து குருமா ரொம்ப நன்றி, சிறந்தாவது நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்.